என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அந்தல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய நாணயங்களில் இருக்கும் வெளிநாட்டு நாணய குறியீடு பகுதி 5, ஃபாரின் மின்ட் இன் இந்தியன் காயின்ஸ் பார்ட் 5. நாணய குறியீடு 1906 நாணயவியல் சட்டப்படி நாணயங்களில் ஒவ்வொரு குறியீடு பதிக்கப்பட்டது. இது எதை வைத்து பதிக்கப்படுகிறது என்றால், நாணயம் அச்சடிக்கப்படும் இடங்களை வைத்து. நம் இந்தியாவில் 4 இடங்களில் நாணயங்கள் அச்சடிக்கப்படுகிறது: ஹைதராபாத், மும்பை, கல்கத்தா மற்றும் நொய்டா. இதில் ஹைதராபாத்தில் நட்சத்திர குறியீடும், மும்பையில் வைர குறியீடும், கல்கத்தாவில் எந்த ஒரு குறியீடும் இல்லாமலும் மற்றும் நொய்டாவில் புள்ளி குறியீடும் இருக்கும். இதில் நொய்டாவில் 1988 தான் நாணயம் அச்சடிக்கப்படும் இடம் துவங்கப்பட்டது. அதனால் துருப்பிடிக்காத இரும்பு நாணயங்களில் இந்த குறியீடுகளை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம், அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின்ஸ். இந்த நாணய குறியீடுகள் எங்கு இருக்கும் என்றால், நாணயங்களில் வருடங்களுக்கு கீழ் இருக்கும். அதில் நீங்கள் கீழே இருக்கும் 2 நாணயங்களிலும் பார்க்கலாம். 1985 என்ற முதல் நாணயத்தில் இருக்கிறது, அதற்கு கீழே மத்தியில் சி என்ற குறியீடு இருக்கிறது. அதை தனியாக நான் வலதுபுறத்தில் விரிவுபடுத்தி காட்டியிருக்கிறேன். அதேபோல் மேலே அது வண்ணப்படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது, பாருங்கள். இப்படி ஒவ்வொரு நாணயங்களிலும் இருக்கும். இதை வைத்து நாணய புழக்கத்தை அரசால் எளிதாக கண்டறிய முடியும். அதேபோல் நம்மை போன்ற சேகரிப்பாளரும் இந்த குறியீடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இதற்கு முன்பே 4 பகுதியை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், பாருங்கள். 1985 முதல் 2001 இடைப்பட்ட காலகட்டத்தில் நம் இந்தியாவில் நாணய தேவை அதிகமாக இருந்தது. அதனால் நம் வெளிநாடுகளின் உதவியை நாடினோம். அதில் 10 நாடுகளில் 19 நாணயங்கள் 7 வருடங்கள் நமக்காக அச்சிட்டு கொடுத்தனர். அந்த 7 வருடங்கள் 1985, 1988, 1997, 1998, 1999, 2000, 2001. இந்த அனைத்து நாணயங்களுமே பொதுவான வகை நாணயத்தை சேர்ந்ததாகும். இதில் எந்த ஒரு நினைவான வகை நாணயமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் நாணயம் ராயல் கனடியன் குறியீடு மற்றும் டவர் குறியீடு. ராயல் கனடியன் நாணய குறியீடு கீழே இருக்கும் 2 நாணயங்களில் இந்த குறியீடுகளை நீங்கள் பார்க்கலாம். முதல் நாணயம் 1985 என்ற வருடம் இருக்கிறது, அதற்கு கீழ் சி என்ற குறியீடு இருக்கிறது. அந்த சி என்பதை நிறைய மக்கள் கல்கத்தா மின்ட் என்று நினைத்துக் கொள்வர், அது தவறு. இந்த சி என்பது கனடியன் மின்ட், அதாவது ராயல் கனடியன் மின்ட்டை குறிக்கும். அதேபோல் 1988 வெளியிடப்பட்ட முதல் துருப்பிடிக்காத நாணயங்களிலும் இந்த குறியீடுகளை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் 2வது நாணயத்தை நான் கொடுத்திருக்கிறேன், பாருங்கள். அதேபோல் முதல் நாணயத்தின் அந்த வருடம் மற்றும் குறியீடை வலதுபுறத்தில் விரிவுபடுத்தி காட்டியிருக்கிறேன், பாருங்கள். அதற்கு மேல் அது வண்ணப்படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது, அதையும் பாருங்கள். இந்த குறியீடு 2 வருடங்கள் நம் நாணயங்களை அச்சடிக்கப்பட்டிருக்கும், 1985 மற்றும் 1988. அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது டவர் குறியீடு. இந்த டவர் குறியீடு யுனைடெட் கிங்டமில் லண்டனில் இந்த டவர் குறியீடு அச்சடிக்கப்பட்டு அது இந்தியாவிற்குள் கொண்டு வரப்பட்டது. அதேபோல் வெளிநாடுகளில் அச்சடிக்கும் போது நீங்கள் அந்த நாட்டு குறியீடை தான் நம் நாணயத்தில் பார்க்க இயலும். இதே குறியீடு அங்கிருக்கும் நாணயங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் யு போன்று இருக்கும் இந்த குறியீடு. இந்த குறியீடும் இந்த நாணயத்தின் கீழே வருடங்களுக்கு கீழ் நீங்கள் பார்த்தால் தெரியும்.
அதை நான் வலதுபுறத்தில் விரிவுபடுத்தி காட்டியிருக்கிறேன். அதற்கு மேல் வண்ணப்படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது, பாருங்கள். இது போன்று மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துப்பட்டியில் உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.